தமிழகத்தின் பொற்கால ஆட்சி நடத்திய கர்ம வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 118வது பிறந்த நாள் இன்று. அரசியல் வாழ்க்கைக்கு ஒப்பற்ற தலைவராக திகழ்ந்த எங்கள் தென்னாட்டு காந்தி அவர்களின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடும் இவ்வேளையில் அமெரிக்க வாழ் தமிழ் குழந்தைகள் பெருந்தலைவரின் பெருமைகளை பற்றி கூறும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த குழந்தைகளில் பெரும்பாலானோர் அமெரிக்காவில் பிறந்தவர்கள், மற்றவர்கள் தங்கள் கல்வியை அமெரிக்காவில் துவக்கியவர்கள். ஆனால் தாய்மொழியாம் தமிழில் பெருந்தலைவரின் பெருமைகளை பற்றி இந்த குழந்தைகள் என்ன கூறுகிறார்கள் என்பதை கேட்போமா? வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள். நம்ம அமெரிக்கால இருந்தாலும் அவங்களோட சிறப்பை பத்தி பேச போறோம். பேசலாமா? ஓ, பேசலாமே. அவர் பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு. ரெடியா? ரெடி. ரெடி. அப்ப சுபி, நீயே ஸ்டார்ட் பண்ணு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் 15 விருது நகரில் பிறந்தார். இவரது பெற்றோர் பெயர் குமாரசாமி சிவகாமி அம்மாள். அவரது இயற்பெயர் காமாட்சி. அவருடைய தாயார் மிகுந்த நேசத்துடன் ராசா என்று அழைப்பார். பின்னர் அதுவே காமராஜர் என்று பெயர் வர காரணமாக அமைந்தது. வணக்கம். என் பெயர் ஹரி தயானந்த். நான் காமராஜரின் இளமை காலம் பற்றி பேச போகிறேன். காமராஜர் அவர்கள் தனது ஆரம்ப கல்வியை தனது ஊரிலேயே தொடங்கி படித்தார். அவருக்கு 6 இருக்கும் போது அவரது தந்தை இறந்ததால் வீட்டின் வறுமையால் தனது இளமை காலத்திலேயே பள்ளி படிப்பை தொடர முடியாமல் தனது மாமாவின் துணி கடையில் வேலைக்கு சேர்ந்தார். எனவே தனது 6 வகுப்போடு கல்வியை முடித்து கொண்டார். வணக்கம். என் பேர் ரியான். நான் சுதந்திர போராட்டத்தில் காமராஜர் பத்தி பேச போறேன். அவங்களோட 12 அவங்களோட தாய் மாமா கூட துணி கடையில ஒர்க் பண்ணாங்க. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப இந்தியா ஃபுல்லா சுதந்திரத்தை எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அவங்களோட 15 ஜாலியின் வாலாபாப் படுகொலை பத்தி தெரிஞ்சிச்சு. மகாத்மா காந்தியோட ஒத்துழை ஆமை இயக்கம்ல இருந்து கூப்பிட்டு இருந்தாங்க. அதனால காமராஜரோட 16 காங்கிரஸ் கட்சியில மெம்பரா சேர்ந்தாங்க. ஆங்கிலேய ஆட்சி நடந்த அனைத்து போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் காமராஜர் கலந்துக்கிட்டாங்க. அதனால 6 ஜெயிலுக்கு போனாங்க. மொத்தம் 9 ஜெயில தண்டனை அனுபவிச்சாங்க. வணக்கம். என் பேர் ரச்சனா. நான் காங்கிரஸ் கட்சியை காமராஜர் பற்றி பேச போகிறேன். காங்கிரஸ் தலைவர், இந்தியா விடுதலை வீரர், மிக சிறந்த பேச்சாளர் என புகழப்பட்ட திரு சத்யமூர்த்தி அவர்களை தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். 1936 திரு சத்யமூர்த்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியை தலைவராக பொறுப்பு ஏற்ற போது காமராஜரை செயலாக நியமித்தார். காமராஜர் தன்னை முழு நேரும் தொண்டனாக காங்கிரஸ் கட்சியில் உழைத்தார். கள்ளுக்கடை மறியல், கொடி போராட்டம், உப்பு சத்தியாகிரகம், சைமன் கமிஷன் ஆகிய அடுத்த போராட்டங்கள் அனைத்திலும் ஈடுபட்டு பல முறை சிறை தண்டனை அனுபவித்தார். தமிழ்நாடு காங்கிரஸில் காமராஜர் காங்கிரஸ் என்ற நிலை உருவாக்கியது. 1952 நடந்த நாடாளுமன்றத்தில் காமராஜர் சாத்தூர் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார். சுமார் 12 காலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் தலைவராக இருந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு பெரும் செல்வாக்கை ஏற்படுத்தி தந்தார். வணக்கம். என் பேர் ஆதித் ராஜ்குமார். நான் காமராஜர் அவர்கள் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றது பற்றி பேச போறேன். 1953 ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தால் எதிர்ப்புகள் கிளம்பியது. இதனால் காங்கிரஸ் கட்சியும் மக்கள் மத்தியும் ராஜாஜி அவர்கள் செல்வாக்கு மதிப்பு குறைந்தது. இதனால் ராஜாஜி பதவியில் இருந்து விலகி தன் இடத்திற்கு ஸ்ரீ சுப்பிரமணியத்தை முன்னேற்றினார். ஆனால் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் காமராஜர் அவர்கள் அதிகம் வாக்குகளை
பொறுப்பேற்றதால 1953 ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார். வணக்கம், என் பெயர் அக்ஷிப்பிரம். நான் காமராஜர் அவர்களின் முதல்வர் பணியை பற்றி பேசிக்கொள்கிறேன். பெரும் தலைவர் காமராஜர் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவையை வித்தியாசமாகவும் வியக்கவும் படியும் அமைத்தார். முதல் பணியாக ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை கைவிட்டு அவரால் மூடப்பட்ட 600 பள்ளிகளை திறந்தார். மேலும் 17,000 மேற்பட்ட பள்ளிகளை திறந்ததோடு மட்டுமில்லாமல் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தினார். ஏழை மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தை கொண்டு வந்தார். ஜாதி வகுப்பு, ஏழை, பணக்காரன் என்ற பேணத்தை ஒழிக்க விரும்பிய அவர் எல்லா பள்ளி பிள்ளைகளுக்கும் இலவச சீருடையை வழங்கினார். கல்வியே தேசத்தின் கண்களை திறக்கும் என்று கூறி பட்டி தொட்டிகளெல்லாம் பள்ளி குடங்களை கட்டினார். அதனால் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 7% இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை அவருடைய ஆட்சியில் 37% உயர்ந்தது. என் பெயர் அறிவாற்றல் ராஜ்குமார். நான் காமராஜர் அவர்களின் பொற்கால ஆட்சி பற்றி பேச போகிறேன். காமராஜர் அவர்கள் கல்வித்துறை மட்டுமல்லாமல் தொழில்துறை, நீர் பாசன திட்டம், மின் திட்டம் போன்றவற்றை எல்லாம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார். தமிழக அணைகளான மேட்டூர் கால்வாய் திட்டம், பவானி திட்டம், காவிரி டெல்டா திட்டம், மணிமுத்தாறு, அமராவதி, வைகை, சாத்தனூர், கிருஷ்ணகிரி, ஆரணி ஆறு போன்ற நீர்ப்பாசன திட்டங்களை ஏற்படுத்தினார். தொழில்துறையில் நெய்வேலி நிலக்கரி திட்டம், பெரம்பூர் ரயில்பெட்டி தொழிற்சாலை திட்டம், திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ், கல்பாக்கம் அணுமின் நிலையம், ஊட்டி கச்சாபிம் தொழிற்சாலை, கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை, சேலம் இரும்பு உருக்காலை, பாரத மிகுமின் நிறுவனம், ரயில்பெட்டி தொழிற்சாலை என மேலும் பல தொழிற்சாலைகள் காமராஜர் அவர்களால் உருவாக்கப்பட்டன. காமராஜர் ஆட்சியில் தமிழகம் வடநாட்டு மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி 2nd இடத்தை பிடித்தது. வணக்கம், என் பெயர் அபிஷான் கணேஷ். 1963 நேருவிடம் காமராஜர் அவர்கள் காங்கிரஸ்காரர்கள் மனதில் இருந்து பதவி ஆசையை அகற்றி அதற்கு பதிலாக காங்கிரஸ் இயக்கத்தின் நோக்கங்களையும் கொள்கைகளையும் அவர்கள் மனதில் பதிவிட வேண்டும் என்று முக்கிய திட்டமாக காமராஜரால் உருவாக்கப்பட்டது. இதைத்தான் கே திட்டம் என்று அழைக்கப்பட்டது. அதன்படி காமராஜர் தன் முதல்வர் பதவியை தொடர்ந்து பதவி ஆசையே இல்லாத தலைவர் என நிரூபித்தார். வணக்கம், என் பெயர் தியா கணேஷ். நான் பாரத ரத்னா காமராஜர் பற்றி பேச போகிறேன். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சமூக தொண்டு செய்வதிலே அர்ப்பணித்து கொண்ட காமராஜர் அவர்கள் 1975 அக்டோபர் 2 தன்னுடைய 72 வயதில் காலமானார். அடுத்த ஆண்டே இந்திய அரசில் மிக பெரிய பாரத ரத்னா விருது வாங்கப்பட்டது. கடைசி வரை திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்தார். வணக்கம், என் பேர் ஐஷன்யா. காமராஜரை பல சிறப்பு பெயர்களை வைத்து கூப்பிடுவார்கள். தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், பரு தலைவர், கல்வி கண் திறந்து காமராஜர். என் பேர் தனுஷ். நான் காமராஜர்
காமராஜர் பத்தி பேச போறேன். காமராஜர் ஒருவரை ஒரு தடவை பார்த்தா போதும், அவரை திரும்பி எப்ப பார்த்தாலும் சரியாக சொல்லிவிடுவார். கட்சி சுற்றுப்பயணம் போது எல்லாரும் சாப்பிட்டு அப்புறம்தான் காமராஜர் சாப்பிடுவார். காமராஜரிடம் பேசும் போது அவர் மகிழ்ச்சி நன்றி என அழகு தமிழ் தான் சொல்லுவார். காமராஜருக்கு பச்சை தமிழன் என்று பெயர் சூட்டியவர் ஈவேரா பெரியார். காமராஜர் எப்போதும் முக்கால் கை கதர் சட்டு நான்கு மூலம் வெட்டி அது போடுறதுக்கு பிடிக்கும்.